அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண பவ உலக மக்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். அன்பான மக்களே, அருமையான காலை பொழுதிலே உலக பெருமாற்றத்தை நிகழ்த்த வந்துதித்த முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாகிய மரணத்தை வென்ற மகான் துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான், சித்தர்கள் வழிபாடே ஞானிகள் வழிபாடே உண்மை ஆன்மீகம் என்று உலகறிய செய்யும் ஓங்காரக்குடில் ஆசானின் ஆசையோடு இந்த நேரத்திலே உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம் சாமி. அதாவது, ஞானிகள் வழிபாடே உண்மை ஆன்மீகம் என்று உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற நமது ஓங்காரக்குடில் ஆசான், முற்றமற்ற ஞானிகள் வழிபடுதலே மிக சிறந்த ஆன்மீக வழி என்று சொல்லிக்கொண்ட ஓங்காரக்குடில் ஆசான் உலகமெங்கும் பல இடங்களிலே திருவிளக்கு பூஜை நடத்தி பெண்கள் மூலயமாக ஆன்மீகத்தை குடும்பத்திலே கொண்டு சென்று அந்த குடும்பம் செழிக்கவும் சகலவிதமான நன்மைகளை பெறவும் ஊழ்வினால் ஏற்பட்டுகின்ற வினைகளை போக்கிக்கொள்ள ஒரு அற்புதமான வழிபாடாகிய திருவிளக்கு பூஜையை ஐயா அவர்கள் இந்த காலங்களாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல நமது இந்திய தேசம் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் உலக புகழ்பெற்ற விராலிமலையிலே, ஏன் உலக புகழ்பெற்ற விராலிமலை என்று கூறுகின்றேன் சொன்னால், கடவுளே வந்து காட்சி கொடுத்த இடம். முருகப்பர் ஒரு அடியாருக்கு வந்து கடவுளே வந்து அது காட்சி கொடுத்து ஞான சித்தியை வழங்கி அட்டமா சித்திகளை கொடுத்த அற்புதமான இடம் என்பதனால்தான் நான் வந்து அடியேன் வந்து அந்த இடத்தை உலக புகழ் பெற்ற இடம் என்று எல்லா இடங்களிலும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அப்படியாப்பட்ட அற்புதமான இடத்திலே வருகின்ற 29/12/2019 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மிக சிறப்பான முறையிலே திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையானது மக்களாகிய நமக்கு தன்னுடைய ஊழ்வினை காரணமாக பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், வறுமை, தீராத கொடிய சாபங்கள், இப்படியாப்பட்ட நோய்கள் என்ன எங்கு சென்றால் என்ன நடக்கும் அப்படின்னு தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நமது ஓங்காரக்குடில் ஆசான் ஆறுமுக அரங்கமக தேசிக சாமிகள் இந்த திருவிளக்கு பூஜை அனைத்து இடங்களிலும் இந்த பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல 2019 இறுதி நாட்களிலே 29ஆம் தேதி அது விராலிமலை பூமியிலே மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அங்கு வருகின்ற அந்த பெண்கள் அமர்ந்து அந்த தெய்வத்தில் ஏற்றும் பொழுது தன் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அருமையான வேலை வாய்ப்பு உண்டாகும், கடன் சுமையினால் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கடன் சுமை நீங்கி கடனை அடைப்பதற்கான வழிகள் உண்டாகும். எப்படி உண்டாகும் என்றால், எப்பொழுதுமே அந்த தீபத்திற்கு வந்து ஏற்றுகின்ற வெளிச்சத்திற்கு வந்து அளப்பரிய ஆற்றல் உண்டு. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஜோதியை ஏற்றி வைத்து, இதுதான் வள்ளல் பெருமான் அவர்கள் ஜோதி வடிவாகி அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை ஏற்றி வைத்து உலகத்திற்கு வெளியேற்றி சென்று கொண்டார். அதே போல அந்த பெண்களாகிய நீங்களும் அன்றைய தினம் அந்த ஒளியை ஏற்றி வைத்து அந்த குங்குமத்தை ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம என்று சொல்லி அவர்களை ஞானிகளை போற்றும் பொழுது நீங்கள் என்ன வேகத்தினையோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன வறுமையோடு வந்தீங்களோ அந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஒளியில் வாங்கப்பட்டு உங்கள் குடும்பம் சுவிச்சமாகும், நல்லபடியாக நடக்கும் என்பதான் என்னுடைய உண்மை தாற்பரியம். பெண்கள் மூலயமாக அதை கொண்டு செல்லும் பொழுது அந்த குடும்பமே சுவிச்சமாகும் என்பதுதான் அந்த ஓங்கார குடலாசனுடைய மகா தத்துவமாகும். அதனால் நீங்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த பூஜையிலே ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானுடைய ஆசையையும் ஓங்காரக்குடியில் ஆசான் இந்த உலகத்துக்கு வகுத்து கொடுத்திய அந்த ஜோதி வழிபாட்டை நீங்கள் அற்புதத்தை பெற்று செல்லும்படியாகும். உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக அற்புதமான வாய்ப்பு, நழுவ விடாதீர்கள். விராலிமலையிலே
கண்டுகளித்து வழிமுறை உங்களை திருவடி பணிந்து முருகப்பெருமானுடைய ஆசையோடு உங்களை அணைக்கின்றோம். ஓம் சரவண ஜோதியே நமோ நமஹ.